ஒருத்தரை இவ்வளோ அளவுக்கு பிடிக்குமா ஏன்னா அஞ்சு சீசன்கிட்ட வந்துட்டு அதில் அஞ்சையும் ரெண்டாக பிரித்து வேற போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த சீசன் ஒவ்வொன்றுமே ஹிட்டு அது மட்டும் இல்லாமல் மக்களோட மனசில் அது ரொம்ப பதிஞ்சிருந்துச்சு இது சீசன் டூவோட ரிவ்யூ அது மட்டும் இல்லாமல் சீசன் ஒன்று நான் கிளியராக சொல்லவே இல்லை அதை இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்பேன் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ ஆரம்பிக்கலாமா என்ன டைட்டில்னு வெளியே பார்த்துருப்பீங்க லூசிஃபர் சீசன் டூ ரிவ்யூ தான் சரி ஆரம்பிக்கலாமா ஃபஸ்ட்டு நான் உண்மையை சொல்லணுன்னா அந்த வீடியோவில் பட்டும் படாமல் தான் ஒவ்வொரு கதையை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் இந்த வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன் அதுவும் ஃபஸ்ட்லேருந்து இந்த உலகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த யூனிவர்ஸில் உண்மையில் இது டிசி யூனிவர்ஸோடு கனெக்ட் ஆகக்கூடியது ஏன்னா டிசி காமிக்ஸ்லேருந்து தான் இதை பேஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு முதல்ல கடவுள் அவர் கூட அவருக்கு ஒரு மனைவி இருக்குது ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த உலகத்தையே படைச்சாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க கூட ஏஞ்சல்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் முதல்ல அமாண்டியனை படிக்கிறாரு அவர் தான் சோல்ஜராகவும் மட்டும் இல்லாமல் கூட இருக்கிற வாரியராகவும் இருக்கார் அதுவும் பெஸ்ட்டு அண்ட் ஓல்டு ஏஞ்சல் அப்படின்னு கூட மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு ஏஞ்சலாக படைக்கும் போது ரெண்டு ஏஞ்சல் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருப்பாங்க அவங்க தான் லூசிஃபர் இன்னொருத்தர் மைக்கேல் அப்படின்னு சொல்லி பல ஏஞ்சல்கள் இருக்காங்க ஆனால் லூசிஃபர் தான் நம்ம ஏன் இவர் பேச்சை கேட்கணும் கடவுளை பார்த்து இவர் பேச்சை ஏன் கேட்கணும் நம்ம ஏன் இவர் படி நடக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருந்தார் அப்போந்தான் கடவுள் உலகத்தில் முத முதல்ல ஆவால் ஏவாள் ரெண்டு பேரையும் படைக்காங்க ஸோ நம்ம இவர் பண்ண இது இதே குழப்பி விட்டா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணத்தில் இவ் கடவுள் வந்து ஒரு ஆப்பிளை சாப்பிடக்கூடாதுன்ருப்பாங்க அந்த ஆப்பிளை நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லி கொடுத்துருவாரு அதை சாப்பிட்டதுக்கப்புறம் ஏவாள் என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் இருக்கும்போது லூசிஃபரும் கடவுளும் மிகப்பெரிய சண்டை மேலே ஹெவனில் போயிட்டுருக்கு ஸோ அதில் கடவுள் ஜெயிச்சிடுறாரு லூசிஃபரை தோக்கடிச்சது மட்டும் இல்லாமல் அவர் கொல்றதுக்கு போகும்போது தான் அவங்களோட ஒய்ஃப் லூசிஃபரோட அம்மா எல்லாருமே அம்மா தான் மென்ஷன் பண்ணுவாங்க ஸோ அவங்க அம்மா வந்து இவனை நீங்கள் நரகத்துக்கு அனுப்பிடுங்க இவனை கொள்ள வேணாம் அப்படின்னு சொல்லி நரகத்துக்கு அனுப்பிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் கடவுள் மனுஷங்க மேலே ரொம்ப அக்கறை வச்சதுனால அவங்களையே ரொம்ப கவனிச்சிக்கிட்டு இருந்தாங்க அதனால வானத்தில் இருக்கிற ஏஞ்சஸ் எல்லாமே ரொம்ப சேடானாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மா இதை கேட்டு அவங்கள எதிர்த்து நிற்கும் போது அவங்களையும் நரகத்துக்கு அனுப்பிடுறாங்க இந்த முறை ஒரு ட்விஸ்ட் என்னென்னா லூசிஃபர் நரகத்தில் அவங்க அம்மா கூட சந்தோஷமாக இருந்தாரா இல்லைதான் அவங்க அம்மாவை தூக்கிட்டு போய் சிறையில் போட்டு சித்திரவதை பண்ணார் அது மட்டும் இல்லாமல் மேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் இன்ட்ரோ பண்ணியிருப்பாங்க அந்த கேரக்டர் யாருன்னா இந்த காமிக் படி உண்மையை சொல்லணும்னா லலித் த ஃபஸ்ட்டு உமன் இன் த வேர்ல்டு அது மட்டும் இல்லாமல் அவங்க டீமன் ஆனாங்க அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அவங்களோட பொண்ணு தான் மேஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷனும் பண்ணியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் மேஸுக்கு ஒரே ஒரு என்ன மட்டும்தான் என்னன்னா லூசிஃபர் எப்போவுமே பாதுகாப்பாக வச்சுருக்கணும் ஏன்னா அவர்தான் ராஜா அவங்களுக்கு அப்படியே காலங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது அப்பப்போ லூசிஃபர் பூமிக்கு வந்துட்டு வந்துட்டு போகிறாரு ஏன்னா இவருக்கு நிறைய பேர் இருக்காங்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் என்கிட்ட ஏதாவது கேட்டிங்கன்னா அதுக்கு நான் ஏதாவது செய்வேன் அந்த மாதிரி இருப்பாங்க அது அதுக்கு லூசிஃபரை பொறுத்தவரை நீங்கள் பதிலுக்கு எனக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு மென்ஷன் வச்சுருப்பார் ஸோ அப்படி பல நாட்கள் போகும்போது இவர் ஹிட்லர் கூடலாம் இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல மென்ஷனும் பண்ணியிருக்காங்க பல காலங்களாகவும் இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போது திடீர்னு அம்மாண்டியல் கிட்ட கடவுள் வந்து நீ ஒருத்தங்கள்ட போய் உங்களுக்கு குழந்தை வரம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு வா அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிடுறா மட்டும் இல்லாமல் அம்மாண்டியல் பூமிக்கு வந்து ஒருத்தங்களுக்கு குழந்தை வரமும் கொடுக்குறாங்க அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் பிறக்கிறாங்க இதை நோட் பண்ணி இது இதை இப்போல்ல சீசன் டூவில் தான் ரிவீல் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் இப்போ சீசன் ஒன் வந்துடும் டைம் லைன் படி ஸ்டைட்டா சொல்லணும்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அமாண்டியன் லூசிஃபர் ரெண்டு பேரும் ஒரு டீலிங் பண்ணுவாங்க என்னென்னா அமாண்டியன் வந்து நீ நரகத்துக்கு போனோம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவார் ஆனால் நான் இன்னும் கொஞ்ச நாளில் போயிடுறேன் அப்படின்னு சொல்லி லூசிஃபர் இங்கேயே இருக்கும் போது அமாண்டியன் வெளியே போகும்போது இவர்கிட்ட இருக்கிற ஒரு செயின் ஆட்டையை போட்டுருவாங்க ஏ என்னடா கிட்டேயே செயினை ஆட்டையே போட்டானுங்க அப்படிங்க உண்மையை சொல்லணும்னா இவங்கள சுட்டாக மாட்டாங்க பட் கொஞ்ச நேரத்துக்கு கோமால இருக்கிற மாதிரி இருந்திருப்பாங்க ஸோ அப்படி தான் கோமால கோமாவில் இருக்கிற மாதிரி இருக்க வச்சுட்டு செயினை ஆட்டையே போட்டுருவான் அவன் ஆனால் உண்மையில் அந்த செயின் என்னதுன்னா ஒரு பெரிய கதை இருக்குது அந்த செயினுக்கு அதை பிறவை பார்ப்போம் ஸோ லூசிஃபர்கிட்ட இவர் ஹெல்ப் கேட்காரு அப்பா எனக்கு கிஃப்ட்டாக கொடுத்த ஒரு செயினை கொடுத்தா ஆட்டையே போட்டான் எனக்கு எப்படியாவது அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி டீலிங் பண்ணுறாங்க டீலிங்கும் கரெக்டாக போகிறது மாதிரி இருக்குது ஸ்லூசிஃபரும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டிடெக்டிவ் வழி ஆரம்பிக்கிறார் இன்னொரு பக்கம் என்னென்னா அமேடியன் முதலே ஒரு கேஸ் கொடுத்துருப்பார் போலீஸ் ஸ்டேஷனில் போய் என்னோட செயின் ஒருத்தவங்க ஆட்டையை போட்டிருப்பாங்க அந்த சைடு என்னதுன்னா டிடெக்டிவ் டெக்கர் தான் ஸ்டோலா டெக்டர் இவங்க தான் இந்த கேரக்டர் ஹீரோயினாக இருப்பாங்க ஃபஸ்ட்டு இவங்க வந்து லோயரில் தான் இருப்பாங்க எப்படினாலும் போலீஸ் அந்த எல்ஐபியில் லோயராக தான் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க டேனுக்கு கீழே ஸோ டேன் யார் தான் இவங்களோட ஹஸ்பண்ட் எக்ஸ் ஹஸ்பண்ட்னு சொல்லலாம் ஒரு பக்கம் லூசிஃபர் சேன்டுறது மட்டும் இல்லாமல் இன்னும் சோலாகவும் தேடிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் கடைசியில் கண்டுபிடிச்சாங்களா அப்படிங்கிறது தான் உண்மை அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா உண்மையில் சீசன் அப்போ தான் ஆரம்பிக்குது என்னன்னா எப்போவுமே அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் மூலதெல்லாம் தான் ஒரு கிரைம் கேஸ் நடந்திருக்கும் அதுக்கு பின்னணியும் ஒருத்தர் இருப்பார் அது வேற ஒருத்தராக கூட இருக்கலாம் லூசிஃபர் அவரோட வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக இதுலேயும் ஃபிக்ஸ் பண்ணி வந்திருப்பார் அவரோட விங்ஸை வெட்டி வைக்கிறதா இருக்கட்டும் அதுக்கப்புறம் அது காணாமல் போகிறதா இருக்கட்டும் கடைசியில் அதை கண்டுபிடிச்சி அவரே எரிக்கிறதா இருக்கட்டும் அதை திருநது அமாண்டியலும் கண்டுபிடிக்கிறதா இருக்கட்டும் அமாண்டியரே எதுக்கிறதா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த ஃபர்ஸ்ட் சீசன் விறுவிறுனே கொண்டு போயிருப்பாங்க ஏஞ்சலா இருந்த அமாண்டியல் பூமியில இருக்க இருக்க மனுஷனாக மாற ஆரம்பிக்கிறாரு இதுக்கப்புறம் தான் நம்ம சீசன் குள்ள கால் எடுத்து வைக்க போகிறோம் ஸோ அதோட ரிவ்யூ எவ்வளோ அழகா சொல்ல முடியுமோ சொல்ல நினைக்கிறேன் பட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்றேன் சீசன் ரெண்டாவது ஆரம்பிக்கும் போதே மேஜர் காணும் அது மட்டும் இல்லாமல் லூசிஃபருக்கு தெரிஞ்ச வர அவங்க அம்மா சிறையிலேருந்து தப்பிச்சிட்டாங்க அதுவும் இருந்து தப்பிச்சிட்டாங்க அப்படின்னு தான் ஒரு குறிக்கல் இருக்குது ஸோ அவங்கள கண்டுபிடிக்கணும் எப்படியாவது திரும்பியும் நரகத்துக்கு அனுப்பணும் ஏன்னா கடவுள் கூட அப்படி தான் டீல் போட்டு சோழாவை காப்பாற்றியிருப்பார் அதனால் அவருக்கு ஒரே வேலை அவங்க அம்மாவை கண்டுபிடிக்கிறது எப்படினாலும் இவங்களை தேடி தான் வருவாங்க ஸோ எப்படி இருந்தாலும் இவங்க அதுக்கு முந்தணும்னு சொல்லி தேட ஆரம்பிப்பாங்க தேடி கண்டுபிடிப்பாங்கன்னா இல்லை அவங்க தான் இவங்களை கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் என் பிள்ளைங்க நான் எப்போவுமே உங்கள் கூட இருக்கணும்னு நினைக்கிறேன் அவர் நம்மளை மறந்து இருந்தாலும் இது நல்ல பூமி தான் நம்ம இங்கேயே வாழுவோம் அப்படின்னு சொல்லி வாழ ஆரம்பிக்கிறாங்க ஆனால் அவங்க வாழ்கிறது வந்து சார்லெட்டுங்கிறது ஒரு லேடியோட உடம்புல ஸோ அவங்களோட ஆத்மாவை தூக்கிட்டு போய் நரகத்தில் விட்டுட்டு இவங்க இங்கே இருக்காங்க ஸோ இதுவும் மிகப்பெரிய ப்ராப்ளம் தான் ஆனால் இதை எப்படியா ஃபேஸ் பண்ண போகிறாங்கன்னு தான் முக்கியமான விஷயம் இதில் என்னென்னா இவங்கள பொறுத்தவரை ஃபஸ்ட்டு வந்து லூசிஃபர் வந்து சோலா பின்னாடி அலையிறது ரொம்ப பிடிக்கலை இவங்க டெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க சோலாவை அப்படிதான் தான் டேஸ்ட் பண்ணும்போது இவங்களோட அம்மா சோளாவோட அம்மா வலு இவர் அமாண்டியன்னு பார்க்குறாரு அப்போ தான் இவருக்கு ஒரு நேம் வருது என்னென்னா நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன் இவர் ஒரு வரம் கொடுத்துருப்பாரு வரம் கொடுத்த லேடி வேறு யாருமே இல்லை சோலாவோட அம்மா ஸோ சோலா தான் இவர் வரம் கொடுத்த பொண்ணு ஸோ இப்போ தான் இவருக்கு ஒரு புடிய ஆரம்பிக்குது என்ன கடவுள்னா நம்மளை வச்சு விளாண்டுக்கிட்டு இருக்காரு அவங்க அம்மா தப்பிச்சதும் அவரோட லீலே தான் இப்போ நடத்துகிறதும் அவளோட லீலே தான் இதை லூசிஃபர்கிட்ட சொல்லும் போது லூசிஃபர் இது எனக்கு தெரியும் இவர் இப்படி தான் பண்ணுவார் இவரோட லீலேக்குள்ளேயே நான் மாட்டிக்கிட்டே இருக்கேன் இதுலேருந்து எப்படியோ தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி அப்பப்போ சோலாவை விட்டு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க ஸோ அதை நல்லா மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க அந்த சீசனில் அது அது மூட்டும் இல்லாமல் கடைசியில் ரெண்டு ஊரும் ஒன்றா ஊற மாதிரியும் காட்டியிருப்பாங்க ஆனால் இதில் ஒரே ஒரு விஷயம் என்ன நடக்கும்னா மேஸ் அப்படிங்கிற அவங்க தி டிமான் அவங்க ட்ரெக்ஸி யாருன்னா சோலாவுக்கும் டேனுக்கும் பிறக்கிற ஒரு பொண்ணு அவங்க கூட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க அப்பப்போ நடுவில் லூசிஃபர் அவங்க அம்மா இங்கே இருக்கிறது ஆபத்து எப்படி இருந்தாலும் இவங்கக்குள்ளே இருக்கிற வெளிச்சம் வெளியே வந்துச்சுன்னா அந்த பூமியை அழிஞ்சிரும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவர் ஒரு விஷயத்தை தேட ஆரம்பிக்கிறார் என்னதான் கத்தி என்ன கத்தினா கார்டியன்ஸ் கத்தி இந்த கத்தி வச்சு பெரிய விஷயமே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்கும் போது தான் இவரோட எல்டர் விட ஒரு தம்பி அவரு ஊ வராரு வந்து அவருக்கு பவர் என்னென்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பவர் உண்டு அவருக்கு வந்து பட்டர்ஃப்ளை எஃபெக்டை அழகாக கண்ட்ரோல் பண்ண முடியும் என்னென்னா சின்னதாக ஒரு விஷயத்த நோட்டி வச்சாலுமே அது பெரிய விஷயத்துக்கு போய் முடியும் அதுதான் பட்டர்ஃப்ளை எஃபெக்டோட எஃபெக்ட்டு ஸோ அவர் அந்த விஷயத்தை பண்ணுறாரு சோளாவுக்கு அடிப்படுது ஸோ இந்த முறை நீ அம்மாவை கூப்பிட்டுட்டு நீ நரகத்துக்கு போகணும் அப்படின்னு லூசிஃபர்கிட்ட டீல் பேசுகிறாரு லூசிஃபரும் அதை பொறுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு அதை ஏற்றுக்கிற மாதிரி ஏற்றி அதை ஏற்றுக்காமையும் போகிறாரு ஸோ அவர் கையில் இருக்கிற அந்த கார்டியன் கத்தியை வச்சு அவர் தம்பியை இவரை கொண்டுறாரு அப்படியே லூசிஃபர் டிப்ரெஷனுக்குள்ளே போய் கொஞ்ச நாள் கழித்து ரிட்டன் ஆகுறாரு ரிட்டன் ஆகிறா மட்டும் இல்லாமல் இவர் ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாரு ஏன்னா இந்த ஹேண்டில் வந்து வேற ஒரு விஷயத்தோட மேட்ச் ஆகுது என்னென்னா அவர் ஒருத்தரோட கத்தியை பற்றி கேள்விப்பட்டிருக்காரு அந்த கத்தியை வச்சு கடவுளே கொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க உண்மையில் அந்த கத்தி எங்கே இருக்குதுன்னு தேடும்போது தான் முதல் இது அந்த கார்டியன் கத்தியோட முன்னாடி இருக்கிற ஸ்வாட் இன்னொன்று வந்து அது வெறும் கத்தி மட்டும்தான் வெறும் ஷார்ப் நீடில் ஸோ கைப்பிடி வந்து நம்ம அம்மாண்டியன் கிட்டே இருக்க செயின் அந்த செயின் தான் இன்னொன்று வந்து ஒரு ஹேண்டில் ரெண்டு மூ இந்த ரெண்டையும் ஜேண்டில் பண்ண ஜாயின் பண்ணுறவு கூடியது ஸோ அதுவும் இவங்க கண்டுபிடிக்கிறாங்க எப்படியோ கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த கீயை வச்சு இதை வச்சு கடவுளை கொள்ள முடியும் இல்லைன்னா கிட்டேயே போக முடியும் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க ஸோ இதை இதை கண்டிப்பாக முடிப்பாங்க அப்படின்னு நினச்சி போய்கிட்டு இருக்கும்போது தான் கடைசியாக அவங்க அம்மா கிட்ட இருக்கிற அந்த ஒளி வெளியே வருது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உடலை பிச்சுக்கிட்டு வருது ஸோ இதை தெரிஞ்ச லூசிஃபர் வேறு வழியே இல்லை யூஸ் பண்ணி புதுசாக ஒரு உலகத்தை உருவாக்குறது மட்டும் இல்லாமல் அந்த உலகத்தில் இவங்களையே தனியாக வாழ வைக்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த பாடி வந்து சேஃபாகிறது மட்டும் இல்லாமல் திரும்பி சார்லெட் அவங்களோட இயல்பு வாழ்க்கைக்கு வந்துடுறாங்க இதுக்கெல்லாம் நடுவில் டேனோ அவங்க காடோட ஒய்ஃபும் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க சொல்லப்படனா லவ் ரிலேஷன்ஷிப்னு சொல்லலாம் இதுக்கப்புறம் டேன் வந்து திரும்பியும் பிரேக்கப் ஆகி நம்ம அதிகம் அவர் அந்த ஃபீலிங்கையே மிஸ் பண்ணுவார் ஸோ இதுக்கப்புறம் கடைசியாக லூசிஃபரை யாரோ லக்ஸில் இருந்து தூக்கிட்டு போகிறாங்க தூக்கிட்டு போகிறது மட்டும் இல்லாமல் திடீர்னு அவர் காலையில் எஞ்சி பார்க்கும் போது அவருக்கு விங்ஸ் இருக்குது ஸோ திரும்பியை விங்ஸ் வெட்ட வெட்ட வளருது திரும்பியும் அவர் ஏஞ்சல் லூசிஃபராக மாறுறாரு ஸோ இவ்வளோ தான் இதுக்கப்புறம் மூணாவது சீசனுக்கு லீட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கடைசி சீசன் சொல்லி மென்ஷனும் பண்ணியிருக்காங்க இதுக்கப்புறம் தான் நெட்ஃப்ளிக்ஸ் அதை பை பண்ணி முழுசாக லூசிஃபர்ட் சிக்ஸுக்கு கூட இப்போ பிளானிங் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ வெயிட் பண்ணுவோம் பார்ப்போம் ரிவ்யூ பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ண முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் ஸோ ஓவராக பேசாமல் இந்த வீடியோ பதவி முடிச்சுக்கிறேன் ப பாய்